ஆத்துப்பாளையம் பகுதியில இங்க வந்து ஜிஎஸ்டி பத்தி கேட்டேன்னு சொல்லி என்னை கழி வைக்கிறாங்க. இங்க பாருங்க, நீங்க பாருங்க, இது வந்து நான் மறுச்சனா பாருங்க, எல்லாம் அடிக்க வர்றாங்க. என்ன பிண்டைக்கு வந்து வண்டி குடுக்காட்டுறேன். நாகரிகம் இல்ல உனக்கு, என்ன நாகரிகம் பிரச்சார வண்டி வந்து நீ போக்க போய் தண்ணி குடிப்போக்க போய் பேசணும். அப்புறம் எப்படி ஆவது? சரிக்கா விடுக்க, நீ போக்க. விடுக்க, நீ போக. பிரச்சனையே பண்ணல, நான் சத்தியமா பிரச்சனையே பண்ணல. நான் என்ன கேட்டேன்னா, ஜிஎஸ்டி பத்தி விஸ்பருக்கு ஏத்தனை சதவீதம் வச்சிருக்கிறீங்க, கடுகுக்கு ஏன்னுதான் கேட்டேன். அதுக்கு பிஜேபி ல உள்ளவங்களாம் என்ன அடிக்க வராங்க. 11 ஏப்ரல் 2024 நேத்து திருப்பூர்ல ஆத்துப்பாளையம் அப்படிங்கிற பகுதியில வந்து பிஜேபி ஓட்டு கேட்கறதுக்காக வேன்ல வந்திருக்காங்க. அப்படி வந்த இடத்துல பொதுமக்கள்லாம் சூழ்ந்து, நீங்கள் சிலிண்டர் விலை இப்படி ஏற்றி வச்சுருக்கீங்க, பெட்ரோல் விலை இப்படி ஏற்றி வச்சுருக்கீங்க, தொழில் நகரமான திருப்பூரில் எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி போட்டு எங்கள் தொழில்கள் எல்லாத்தையும் நாசமாக்கி முடக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் சூழ்ந்து பிஜேபி ஓட்டு கேட்டு வந்த பிஜேபி பிரமுகர்களை பார்த்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதில் கூட்டத்தோட கூட்டமாக சங்கீதா அப்படிங்கிற பெண்மணியும் சேர்ந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. இந்த மாதிரி பெண்கள் போடுற விஸ்பருக்கு, பெண்ணுரிமை நாரி சக்தின்னு உங்கள் பிரதமர் பேசுகிறாரு, விஸ்பருக்கு எல்லாம் ஜிஎஸ்டி போட்டு வச்சுருக்காரு, அரிசிக்கெல்லாம் ஜிஎஸ்டி போட்டு வச்சுருக்காரு, அரிசி விலை இன்றைக்கி என்ன ஏறி இருக்குது
அப்படின்னு சொல்லிட்டு கடுகுகளாக ஜிஎஸ்டி போட்டிருக்காரு. இப்படி பண்ணிட்டு நீங்கள் வந்து ஓட்டு கேட்குறீங்களே, இது குறைப்போம் இதை நீக்குவோம் அப்படிங்கிறதுக்கான உத்தரவாதம் உங்ககிட்ட என்ன இருக்கு அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. பொதுமக்கள்லாம் கேட்டிருக்காங்க, சங்கீதாங்கிற பெண்மணியும் கேட்டிருக்காங்க. கேட்டதுக்கு எந்த மக்கள் கேட்ட எந்த கேள்விக்கும் பதில் இல்லாத பிஜேபி நபர்கள்கிட்ட, ரவுடி கும்பல்கிட்ட, குண்டர்கள்கிட்ட எந்த பதிலும் இல்லாமல் கலைஞ்சு போயிட்டாங்க. கலைஞ்சு போயிட்டு அப்படி கேள்வி கேட்டதில் ஒருத்தரான சங்கீதாங்கிற அந்த பெண் தோழர்கிட்ட அவங்க தனியாக ஒரு கடை வச்சுருக்காங்க. அந்த கடைக்கு வந்து அந்த கடையை அடித்து நொறுக்கி அராஜகம் பண்ணி அவங்கள மிரட்டு, கெட்ட வார்த்தையில் பேசி, மோசமான ஆபாசமான வார்த்தைகளில் பேசி அந்த எல்லா வீடியோவையும் நம்ம இதோட இணைக்கிறோம். எதையுமே மியூட் போடாமே இணைக்கிறோம். பாருங்கள், மக்கள் முடிவு பண்ணுங்கள் இந்த அராஜக பிஜேபி ரவுடி கும்பல் பிஜேபியோட வேலை என்ன, தராதரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் ஆட்சி இவ்வளோ கேவலப்பட்டு போயிருக்கு, மக்கள் இப்படி நாசமாயிருக்கு, திருப்பூர் தொழில் நகரம் இத்தனை பேரோட தொழில் முடங்கி இருக்கு, எங்களோட வாழ்வாதாரம் போயிருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு, நாரி சக்தி பெண் சக்தின்னு பேசுகிற பிரதமரோட ஆட்சி லட்சணத்தில் பெண்கள் பயன்படுத்துகிற விஸ்பருக்கு ஜிஎஸ்டி போட்டிருக்கீங்களேடான்னு கேட்டதுக்கு, அந்த பெண்ணை பெண் என்று கூட பார்க்காம தனியாக, அதாவது கூட்டாலாம் கலைஞ்சிட்ட பிறகு தனியாக கும்பலாக இவனுக்கு வந்து மிரட்டி அவங்களோட கடையை அடித்து நொறுக்கி அவங்கள ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்தி ஆஃப் த ரெக்கார்டில் அவங்கள அடித்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருக்கானுங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த பெண் தரப்பு அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க போய் மருத்துவமனையில் படுத்து கிடக்கிறானுங்க. இந்த சதி செயலுக்கும் இவனுங்களோட இந்த செயல்பாடுக்கும் காவல்துறையும் ஒருவேளை துணை இருக்கலாமோ அப்படின்னு அந்த பெண் தரப்பில் வந்து சந்தேகிக்கிறாங்க. அங்கே இது குறித்து நம்ம விரிவாக பேசுவோம். பாதிக்கப்பட்ட அந்த பெண் தரப்பை நம்ம தொடர்பு கொண்டு பேச முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்க பேசும்போது அவங்கக்கிட்ட இன்னும் விரிவான தகவல்களை கேட்கலாம். இது குறித்து தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் முழு தகவல்களோட பேசலாம்.